அமைச்சர் செங்கோட்டையனிடம் இருந்து அவை முன்னவர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையின் அவை முன்னவராக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2011 முதல் 16 ஆண்டு வரை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சட்டசபையின் அவை முன்னவராக ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டதால் அந்த பதவி ஓ பி எஸ் இடமிருந்து பறிக்கப்பட்டது. பின்னர் சசிகலா ஆதரவாளரான செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டார். அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்ததை அடுத்து துணை முதல்வராக ஓ பி எஸ் பதவியேற்றுக் கொண்டார். மேலும் கட்சி சார்பில் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்கு அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையனிடம் இருந்த அவை முன்னவர் பதவி தற்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபை வரும் 8 கூடும் நிலையில் ஓ பி எஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக இணைந்த பிறகு ஓ பி எஸ்க்கு நாளுக்கு நாள் முக்கியத்துவம் கூடி வருகிறது. அதிமுகவின் அணிகள் இணைந்த பிறகு செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்து வந்தார். மற்றபடி யாரையும் விமர்சனம் செய்து அவர் பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.